பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 338,000 கடந்திருக்கிறது. தொடர்ந்து 15வது நாளாக உயிரிழப்பு 100 கடந்துள்ள நிலையில் ஒரே நாளில் 125 பேர் உயிரிழந்தனர். சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதிதாக 5,950 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 338,055 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு வாரத்துக்கு பின் தொடர்ந்து 3வது நாளாக பாதிப்பு எண்ணிக்கை 1,000 தாண்டியுள்ளது. சென்னையில் புதிதாக 1,196 பேர் உட்பட இதுவரை 116,650 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதிதாக 4,854 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 22 பேர் உட்பட 30 மாவட்டங்களில் சேர்த்து ஒரே நாளில் 125 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 5,766 அதிகரித்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதால்தான் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பதாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கீதா லட்சுமி தெரிவித்துள்ளார். இதனால் தற்போதைக்கு தொற்று பரவலை முற்றிலும் ஒழிக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியாது, ஏன்னா இப்போ ஃப்ளக்சுவேட்டிங்காக தான் இருக்கும், குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் வந்து ஏன்னா மக்கள் மூவ்மெண்ட் நிறையா இருக்கு. இது கம்ப்ளீட்டாக ஒரு பாப்புலேஷனில் இருந்தோ எடுத்துட முடியாது, இது இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னென்னா ஃப்ளக்சுவேட் ஆகும், திடீர்னு குறையும், எல்லாரும் ஊரடங்கு அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஜாஸ்தி ஆகும். ஆனால் இது வந்து நிச்சயமாக இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6,019 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 82% கடந்து மொத்த எண்ணிக்கை 2,78,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 68,444 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,81,939 உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 436 பேரும் திருவள்ளூரில் 488 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகரில் பாதிப்பு 11,200 நெருங்கியுள்ள நிலையில் உயிரிழப்பு 157 அதிகரித்துள்ளது. ராணிப்பேட்டையில் மேலும் 152 பேர் பாதிக்கப்பட்டு தொற்று எண்ணிக்கை 8,300 தாண்டியது. கோவை, தேனி, கடலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நெல்லையில் இதுவரை 122 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுக்கோட்டையில் மேலும் 187 பேர் பாதிக்கப்பட்டு தொற்று எண்ணிக்கை 4,000 கடந்தது. சிவகங்கையில் இதுவரை 83 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பத்தூரில் மேலும் 12 பேருக்கு தொற்று ஏற்பட்டதால் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 2,000 தாண்டியது. திருப்பூரில் மொத்த பாதிப்பு 1,500 தருமபுரி, கரூர் மாவட்டங்களில் பாதிப்பு 1,000 கடந்திருக்கிறது.